வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்துச்சு, எல்லா குட்டீஸும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அதே அளவுக்கு பேரண்ட்ஸும். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து இப்போ இந்த டைமில் எப்படி குழந்தைங்களை ஆக்குபை பண்ணணும், இந்த 2 மந்த்ஸ், ஏன்னா வருஷம் ஃபுல்லாக ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அவங்க படிப்பாங்க, ஈவினிங் வந்து டியூஷன், ஹோம் ஒர்க்ஸ், ஒர்க்ஸ்ன்னு அவங்க போயிடும், நைட் மட்டும் தான் பேரண்ட்ஸோட கம்ப்ளீட்டாக 24 மணி நேரமும் செலவிடுறதில்லை. அதிகபட்சமாக டீச்சர்ஸோடையும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடையும் தான் அவங்க செலவிடுவாங்க. நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கணும், இதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும், பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணால் நிறைய நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். சாரிடா, நம்மளுக்கு 60 டேஸ் கிடைக்குது. 60 டேஸில் நம்ம குழந்தை எப்படி நம்ம மோல்ட் பண்ணலாம், ஏன்னா எந்த ஒரு வெற்றியும் ஈஸியாக கிடைக்காது. விடாமுயற்சி, ரொம்ப நாளோட ஹார்ட் ஒர்க், ரொம்ப நாள் வந்து நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது தான் ஒரு வெற்றின்றது நம்ம ஈஸியாக கிடைக்க முடியும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த சக்ஸஸோட ரேட், நம்ம இந்த இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக போயிடக்கூடாது. ஏன்னா இந்த லீவில் மோஸ்ட்லி அதிகபட்சமாக நம்ம பண்ணுறது வந்துட்டு பிள்ளைங்க வருஷத்துலாம் படிக்கிறாங்க, ஃப்ரீயாக இருக்கட்டும், எல்லா வீட்லேயும் சொல்கிற காமனான வேர்ட்ஸ், வருஷத்துலாம் படிச்சுட்டு இருக்காங்க, ஃப்ரீயாக இருக்கட்டும்னா, அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் வருஷத்துலாம் படிச்சுட்டு இருக்கோம், ஃப்ரீயாக இருக்கணும், நாங்கள் வந்து என்ன விளையாடுவோம்னா, எங்கள் வீட்டு மரத்தில் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய புளிய மரம் இருக்கும், அந்த புளிய மரத்தில் நாங்கள் வந்து ஊஞ்சல் கட்டி கீழே ஒரு டயரை கட்டிட்டு, இல்லைன்னா கயிற்றுல கட்டினா கீழே 2-3 பெட்ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே உட்காந்து ஊஞ்சல் ஆடுவோம், அந்த மரத்தை உச்சி வரைக்கும் போய் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலிங். அதாவது எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் இது சிட்டியோ டவுனோ கிராமமோ ஒரு வேப்ப மரமோ புங்க மரமோ ஒரு ஆலை மரமோ ஏதோ இருக்கும், இல்லை நீங்கள் கொஞ்சம் தூரம் போய் ரீச் ஆகிற இடத்துல இருக்கும். ஒரு கொஞ்சம் மெனக்கடல்ன்றது வந்து எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிற காலகட்டம் இது. ஒரு கை வாங்கிட்டு போய் அந்த இடத்துல ஊஞ்சல் கட்டி, ஏன்னா நம்ம எவ்வளோதான் வசதியாக இருந்தாலும் எவ்வளோதான் பணம் பொருள் நம்மக்கிட்ட இருந்தாலும் வீட்டில் நீங்கள் வந்துட்டு மூங்கிலில் ஊஞ்சல் கட்டி வச்சுருந்தாலோ இல்லை தேக்கு ஊஞ்சல் சங்கிலி போட்டு கட்டி அதில் ஆடுறதை விட மரத்துக்கு அடியில் அந்த மரம் நிழலில் நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும், பிராணவாயு, நல்ல சுத்தமான காற்று, நிறைய எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மரத்தில் வந்துட்டு நீங்கள் ஊஞ்சல் கயிறு வச்சு கட்டிட்டு சின்ன கட்டை இல்லை டயர் போட்டு அதில் உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆட்டி விடுங்க. நீங்கள் முன்ன நாளே நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக 24/7 என்னென்ன பண்ண போகிறோம்னு பிளான் பண்ணிக்கோங்க, ஒரு சார்ட் எழுதி ஒட்டிடுங்க. ஜென்ரலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சம்மர் ஹாலிடேஸில் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ குழந்தைங்களை வந்து மணிக்கணக்கில் பக்கத்தில் அக்கத்தில் விளையாட விட்டுருவோம். நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். சைல்டு அப்யூசஸ், குழந்தைகள் தவறாக நடத்தப்படுவது, ஆண் குழந்தையும் சரி பெண் குழந்தையும் சரி, இந்த 2 மாதத்தில் ரொம்ப காமனாக நடக்கும். இது நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சமைக்கிறவங்க, இந்த 60 நாளும் நீங்கள் சமைக்காதீங்க, துணி துவைக்காதீங்க, பாத்திரம் விளக்காதீங்க, அதாவது வருஷம் ஃபுல்லாக பிள்ளைங்க டெய்லி வேலை பார்த்து அனுப்பிச்சிட்ருந்தோம், இந்த 60 நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு தவறான ஐடியா போகக்கூடாது. இந்த 60 நாள் நம்ம கஷ்டப்படணும், வருஷம் ஃபுல்லாக பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ஒர்க்கிங் பீப்புள்ஸ் முன்னாடியே ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், அதையும் நான் சொல்லித்தரேன். என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சமைச்செல்லாம் முடிச்சிடணும். இந்த பிள்ளைங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்க தூங்குற வரைக்கும் பிள்ளைகளோட உலகத்தில் பிள்ளைகளோட இடத்துல இருக்கணும். இப்போ பிள்ளைங்க வந்து பக்கத்தக்க வீட்டில் விளையாடுறாங்க, அந்த மாதிரி டைமில் வந்து உங்களோட சூப்பர்விஷன், ஏன்னா இந்த ஏப்ரல் மே லீவில் தான் பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்க, ஏரியில் விழுந்துருச்சு, குளத்தில் விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சுன்னு நிறைய பேப்பரில் நம்ம பார்ப்போம். ஏன்னா பிள்ளைங்க 1 மணி நேரம் வந்து நம்ம வீட்டை சுற்றி தான் விளையாடிட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்துட்டே இருப்போம். கொஞ்சம் நேரம் ஆக பிள்ளைங்க அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி ஆட்டோமேட்டிக்காக அந்த குளம் ஏரிகள் கிட்ட அவங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ் போவாங்கன்னு நினச்சி பார்க்க முடியாத தூரத்துக்கும் போயிடுவாங்க. உங்களுடைய சூப்பர் விஷயம்ல பிள்ளைங்க விளையாடணும். இன்னொரு விஷயம், பிள்ளைங்க விளையாடுறது பக்கத்தக்க வீட்டில் விளையாடும்போது சண்டை வருது அதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெளியே விளையாடவே வேணான்னு வீடியோ கேம்ஸோ டேபோ மொபைலோ கொடுத்து வீட்டில் விளையாட சொல்லுவாங்க. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ், கண்ணு கெட்டு போயிடும், ஹெல்த் போயிடும்ன்றதை தவிர ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு டிவியில் வீடியோ கேம் விளையாடுற குழந்தைக்கு வெற்றி தோல்வியோட வலி துக்கம் தெரியாது. அவன் வந்து லெவல்ஸ் கூட்டிக்குவான், குறைச்சிக்குவான், வேணா ஆஃப் பண்ணிடுவான், அவன் யார்ட்டி தோற்று போக மாட்டான். அவன் வெளியில் 4 குழந்தைங்களோட போய் விளையாடும் போது தான் அவனுடைய ஈகோ தூண்டப்படும். ஒரு குழந்தைக்கு ஈகோ கண்டிப்பாக இருக்கணும். எப்போ இருக்கோன்னா நம்ம தோற்று போகக்கூடாது. அப் நிறைய அப்பா அம்மா வந்து பக்கத்தில் பண்ணிவிட்டு அவங்கள ரெஃப்ரி பார்ப்பாங்க, இல்லைன்னா சில அப்பாஸ் வந்து ரொம்ப அதிக பிரசிங் தரமா அவன் பேட்டிங் பிடிக்கட்டும், இவன் பவுலிங்கே பண்ணக்கூடாது, இந்த மாதிரி போய் அந்த கேமில் இன்டர்ஃபியர் பண்ணி ரொம்ப இன்ட்ரப்ட் பண்ணுவாங்க. 100 ஃபீட்ஸ் தூரம் உட்காந்துருங்க. நீங்களோ உங்கள் ஹஸ்பண்ட் யாரோ ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணால் போதும், அந்த இடத்துல 2 பேர் இருக்கணும் தேவையில்லை. யார் ஒர்க் பண்ணுறாங்களோ இன்னொருத்தவங்க ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க டைம் போட்டு, அந்த டைமில் 100 ஃபீட்ஸ் தூரம் தோற்று போட்டோம், அசிங்கப்படட்டும், சண்டை போட்டுக்கிட்டோம், கோச்சுக்கிட்டோம், பிரிஞ்சு வரட்டும், அவமானப்படட்டும், அப்போ தான் 4 பிள்ளைகளோட பழகும்போது அங்கே வந்து ஈகோ இருக்கும்,
கோச்சிக்கிட்டா நம்ம வேணா நம்ம பிள்ளைய ஆறுதல் படுத்துவோம். ஒரு மூணாவது வீட்டு பிள்ளை வந்து சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி கன்வின்ஸ் பண்ணி அவனை மன தைரியம் கொடுத்தலாம் கூட்டிகிட்டு போகாது. அந்த இடத்துல இவன் எப்படி நடந்துக்கணும், சூழ்நிலைகள் நம்ம சொல்லி கொடுக்காத ஆயிரம் விஷயம் அந்த விளையாட்டு சொல்லி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஆம்பளை பசங்களுக்கு கோலி விளையாடுறதுலேருந்து கில்லி விளையாடுறதுலேருந்து பொம்பளை பிள்ளைங்க மரத்தடி நிழலில் பாண்டி போட்டுட்டு கண்டிப்பாக நான் என் குழந்தைங்களோட அதை விளையாடுவேன். நீங்கள் பாண்டி விளையாடுறதுக்கு அந்த கல் போட்டால் நொண்டி போய் விளையாடுறது, அஞ்சாங்கல் விளையாடுறது, தாயம் விளையாடுறதுலேருந்து எல்லா விஷயமும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என் பையனுக்கு ஒரு புக்கு, பொண்ணுக்கு ஒரு புக்கு, தெரசாக்கு ஒரு புக்கு, ஐச்சுக்கு ஒரு புக் கொடுத்துரு, ஐஷுக்கு நான் ஒரு கதை புக் குடிச்சுட்டு உட்காந்துக்குவோம். ஒரு 1 hour டைமிங் தான். அந்த 1 hour வந்து நீ புக்கில் படித்த வித்தியாசமான விஷயம் எனக்கு சொல்லணும், யார் யார் கிரியேட்டிவான டிஃப்ரெண்டான உங்களுக்கு புதுசாக தெரிஞ்ச விஷயங்கள் தோணுச்சோ அதை சொல்லுங்கள். பெஸ்ட்டாக ரொம்ப யூனிக்காக சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட்டு ப்ரைஸுன்னு ப்ரைஸையும் வாங்கி வச்சிருவேன். பிடிச்ச விஷயம் 3 பேருக்கு பிடிச்ச விஷயம் வாங்கி வச்சிருவோம். ஐஷுக்கு மட்டும் நான் சொல்லித்தருவேன். அப்போ தெரசா என்கிட்ட ரீசெண்டாக ஒரு விஷயம் சொன்னான், இந்த ஐடி ஃபீல்டில் ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்துச்சாங்கக்கா. அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பயங்கரமாக கை ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ணி அந்த கை ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னு சொல்லிட்டு மடித்து போது உணர்வுகள் கம்மியாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் வந்துட்டு ஃபிசியோதெரப்பி சொல்லி கொடுத்துருந்தாங்க எக்ஸசைஸ். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற பாட்டி சொன்னாங்கன்னா, நீ இது பண்ண வேணாம், நான் சொல்கிறது கேளு, நீ தொடர்ந்து 2 months இந்த பூக்கட்டு, அப்புறம் கோலம் டெய்லி காலையில் போடணும், நீ வந்து டெய்லி ரசத்துக்கு நீ தான் புளி கரைக்கணும்னு ரூல் போட்டாங்களாம். இந்த எக்ஸசைஸ்லாம் செய்ய வேணாம், நீ இதை செய்யணும். அந்த பொண்ணு ரொம்ப அப்போஸ் பண்ணிச்சான், பண்ணிச்ச பொண்ணு. ஆனால் அந்த அவன் பாட்டி வந்து சொன்னாங்களா, நீ இதை செய்யணும். ஒரு 2 months கழிச்சா அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு கை வலியோ பிரச்சனையோ இல்லையா. கண்டினியூஸாக பூ கட்டும் போது அதோட கான்சன்ட்ரேஷன் அந்ததுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் கோலம் போடும்போது அவ்வளோ உட்காந்து கோலம் போடுவாங்க. நிறைய பேர் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிடுவாங்க, குனிஞ்சு கோலம் போடுவோம். நான் ஜென்ரலாக கிளினிக்கில் வந்து PCOD இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 3 months மென்சஸே ஆகலை, பீரியட்ஸே ஆகலன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் கோலம் போடுறத தொடர்ந்து ஒரு 10 days சொல்வேன். அவங்க குனிஞ்சு கோலம் போட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூட்ரஸ்க்கு அந்த வாஸ்குலாரிட்டி பிளட் சப்ளை கூடுறதுனால பீரியட்ஸ் ஆகும். இது நாங்கள் சொல்கிற விஷயம் தான் தெரியும். ஆனால் இந்த பாட்டி வந்து எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, நான் மெடிக்கல் பர்சன்ன்றதை விட எக்ஸ்பீரியன்ஸுன்றது தான் மேட்டர் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நான் ரிவார்ட் பண்ணேன் அவளுக்கு. ஆனால் இது வந்து ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் வந்து நம்ம செய்ய வைக்கலாம். இந்த வீட்டில் வந்து நீங்கள் பட்டம் செஞ்சு கொடுக்கணும். இந்த ஏப்ரல் மே லீவில் ஆஷாவோட பெரிய ரிக்வெஸ்ட், உங்கள் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு பேப்பரில் செஞ்சு கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு கேமின்னு ஒரு கேம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பேப்பரில் செய்கிற பொம்மைகள் பேர் ஒரு கேமி. இது வந்து ஜப்பானில் வந்துட்டு ஹிரோஷிமா நாகசாக்கின்ற இடத்துல வந்துட்டு குண்டு போட்டாங்க. இது எல்லாரும் நம்ம ஸ்கூலில் படித்த கதை தான். அப்போ வந்து அதுக்கப்புறம் 200 ஆண்டுகளுக்கு புல் பூண்டு கூட முளைக்க முடியாத ஒரு மண்ணில், அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அதிகமான அளவுக்கு கேன்சர் தாக்குதல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த குண்டு போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சடக்கோ சசாக்கின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு கேன்சர் வந்துச்சு, அது நாட்கள் எண்ணிட்டு இருந்தது. அதை ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகும்போது எப்பயுமே அழுதுட்டே எப்பயுமே சாக போகிறோன்ற பயத்தோடய இருந்ததுனால அவங்களோட டீச்சர் சொன்னாங்களா, நீ இந்த வந்து பேப்பரில் இந்த கொக்கு செய், இந்த கொக்கு வந்து நீ 1000 கொக்கு செஞ்சு முடிச்சிட்டேன்னா உனக்கு இந்த கேன்சர் கியூர் ஆயிடும்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த பொண்ணு 720 அந்த ரேஷியோவில் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இறந்து போச்சான். அதை பார்க்க வந்து அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மீதி இருக்கிற அத்தனை கொக்கையும் செஞ்சு அந்த 1000 கொக்கும் அவரோட சம்பாதியில் வச்சு புதைச்சாங்க. சடக்கு சசாக்கிக்கு வந்து அந்த கொக்கு வச்சிருக்க மாதிரி ஸ்டாச்சு கூட இருக்குது ஜப்பானில். இது வந்து நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு புக்கில் படித்த ஒரு லெசன் தான். ஆனால் இந்த பேப்பர் ஆர்ட், இந்த மாதிரி பொம்மைகள் செய்கிறது பிள்ளைகளை அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கூட்டும். நீங்கள் வந்து ராக்கெட் செஞ்சிடுவோம், நாங்களாம் என்ன பண்ணால் பட்டை செய்வோம், ராக்கெட் இந்த பேப்பரில் பண்ணிச்சுட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த ராக்கெட்லாம் செஞ்சு மாநில பண்ணிட்டு நான் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் குழந்தைங்கள்லாம் நின்றுட்டு யாரோட ராக்கெட் தூரம் போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருது. இந்த இன்னசென்ஸ், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் வந்து நம்ம லெவலுக்கு நம்ம மெச்சூர்டாக திங்க் பண்ணக்கூடாது. நீங்கள் என்னோடய பழைய ஃபோட்டோஸில் தேடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி வீடு மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ளே பிள்ளைங்க போய் விளையாடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட போட்டிருப்பேன். ஒரு குட்டி வீடு மாதிரி, நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்கன்னா குட்டி குடிச்ச மாதிரி 4 ஓலை வச்சு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு சொப்பு சாமான்கள், நிஜமான காய்கறிகள். நான் ஜென்ரலாக வெண்டைக்காவை இப்படி வெட்டிட்டு அந்த ஒரு பாஷன் வெட்டிட்டு ஒரு பெயிண்ட் கொடுத்துருவேன். இந்த வெண்டைக்காவை இப்படி டிப் பண்ணி அதில் வைக்கும்போது ஷேப்ஸ் வரும். கேரட்லாம், கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதெல்லாம் அந்த லென்த் போர்ஷன் அப்படியே வச்சுக்கணும். அந்த எட்ஜை மட்டும் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் ஸ்டார் மாதிரிலாம் ஷேப் பண்ணி 5 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு அதை வச்சு டிப் பண்ணி, அதாவது 24/7 1 hour இது பண்ண போகிறாங்க, 1 hour இது பண்ண போகிறாங்க. காலையில் வந்துட்டு லீவ் 4 நாள் லேட்டாக எழுந்திருக்கலாம் அப்படி கிடையாது, கண்டிப்பாக காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஒரு 1/2 hour ஸ்கிப்பிங் எக்ஸசைசஸ் பண்ணணும். அதே மாதிரி பிள்ளைங்க வந்து 12 மணி வரைக்கும் வெளியே விளையாடணும். 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளே விளையாடுற கேம்ஸ், திருப்பி 4 மணிலேருந்து
ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் வெளியே விளையாடணும். 6 மணிக்கு அப்புறம் டேக் அ வாக். டெய்லி நைட் உங்கள் குழந்தைங்களோட ஒரு வாக் போகாமல் தூங்காதீங்க. பிள்ளைகளுக்கு வந்துட்டு வாக் போகும்போது நிறைய விஷயங்கள் பேசுங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி பக்கத்து பிளேசஸில் பிக்னிக்ஸ் கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை சொந்தக்காரங்க ஊருக்கு போகிறீங்கனாலும் ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டட் பிளேசஸ், இப்போ காரைக்குடி சுற்றினா புதுக்கோட்டையில் மியூசியம் இருக்குது, இங்கே வந்து வேளங்குடியில் பறவைகள் சரணாலயம் இருக்குது, அதுக்கப்புறம் சித்தன்னவாசல் பெயிண்டிங் இருக்குது, கொஞ்சம் போனோன்னா தஞ்சாவூர் போனோன்னா தஞ்சாவூரில் வந்துட்டு பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குது. கிறிஸ்டியன் ஹிந்து முஸ்லீம்லாம் இல்லாமல் ஒரு கோயில் போகிறதுக்கு முன்னாடி, ஒரு இடங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நீங்கள் டாக்டராக இருக்கணும் கலெக்டராக இருக்கணும் தேவையில்லை. எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பற்றி கூகுள் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்துட்டு அதில் போயிட்டு இப்போ பிரகதீஸ்வரர் கோயில் இன் தமிழ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா, தமிழ் அடிச்சிட்டிங்கன்னா தமிழில் வந்துடும். 5வது 6வது எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். பிரகதீஸ்வரர் கோயில் பற்றி தமிழில் படிச்சுட்டு இந்த கோயில் வந்து இப்படி கட்டியிருக்காங்க, இதோட நிழல் எந்த பக்கமும் விழாது, இதோட லிங்கம் வளரும்னு நிறைய பேர் ஒரு தவறான தப்பு சொல்லியிருக்காங்க, அது தவறான கருத்து, உண்மையாகவே இதோட லிங்கம் வளராது. சின்ன சின்ன விஷயம் எல்லாத்திலையும் இருக்கிற விஷயங்கள் நம்ம பிள்ளைகள் தெளிவுபடுத்துகிற மாதிரி, பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாருக்குமே ஒரு இதெல்லாம் தேவையா அன்னெசரின்னு தோணும், ஆனால் பேசிக்காக டியூப்லைட் கலட்டுறதுலேருந்து பல்பு மாற்ற வரைக்கும் நம்ம செய்யணும். நம்ம சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நான் சொல்கிறேன், ஐயோ கரண்ட்லையா, கரண்ட்டில் போடும்போது மரக்கட்டை ஸ்டூல் போட்டுக்கணும், ஸ்லிப்பர் போட்டு தான் ஏறணும், ஈர கையோடு இருக்கக்கூடாதுன்னு என் அப்பா சொல்லி கொடுத்தனால்தான் என்னால் செய்ய முடியுது. லெனனுக்கு ஒரு ஃபியூஸ் போயிட்டா மாட்ட தெரியாது, டாக்டர் தான், உண்மையாகவே அவருக்கு 36 வயசு ஆகும். கரண்ட் வீட்டில் போயிடுச்சுன்னா ஃபியூஸ் போயிடுச்சா அதனால் அந்த கரண்ட் இல்லையா, இல்லை எல்லா வீட்லேயும் இல்லையா, நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மில் போச்சா தெரியாது. ஃபியூஸ் போயிடுச்சுன்னா இன்னி வரைக்கும் எந்த எலக்ட்ரிஷனும் நான் கூப்பிட்டதில்லை. ஃபியூஸ் கலட்டி ஒயர் எடுத்து சீவி அந்த எப்படி அந்த ஒயரை பிரித்து எடுக்கணும், அதை எப்படி இப்படி கனெக்ட் பண்ணும், சாதாரண சிம்பிளான விஷயம். ஆனால் உண்மையாகவே இதில் எனக்கு தெரியாது. வருந்தக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும், இப்போ ஒரு 7வதுலேருந்து 9வது படிக்கிற பசங்க சைக்கிள் டயர் காத்தடிக்க சொல்லி கொடுங்க, பஞ்சர் எப்படி போடுவாங்க, பஞ்சர் எப்படி பார்ப்பாங்க எனக்கு தெரியும், உண்மையாகவே எனக்கு தெரியும், கிராமத்தில் வளர்ந்தனால எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் போயிடும். இதை என்னோட காலகட்டத்தில் வளர்ந்ததில்லை எனக்கும் தெரியல. வளர சூழ்நிலைகளும் எக்ஸ்போஸ் ஆகிற விஷயங்கள் தான் முக்கியம். நீங்கள் அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், பிள்ளைகளுக்கு வந்துட்டு நீங்கள் சந்தைக்கு கூட்டிகிட்டு போகலாம். சந்தைக்கு கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைங்க கையில் ஒரு கவர் கொடுத்துருவேன். உண்மையாகவே காரைக்குடி சந்தையில் ஒரு நாள் என் பொண்ணை கட்டி போட்டுருவாங்கன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். போகும்போதெல்லாம் நாங்கள் விலக்கிக்கும் போதும் ஐயா கத்திரிக்காய் இவ்வளோ ஒவ்வொரு காயாக ஒவ்வொரு கல்லாம் அவளுக்கு ஃப்ரீ கொடுத்துருவாங்க, அது ஒரு பை எடுத்துகிட்டு வரும். நாங்கள் சிரிப்பானா அவங்க எல்லாமே அவங்க மேலே இருக்கிற அன்பில் ஐஷு வந்து ஐஷு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க. 2 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ள பிள்ளைகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கடைக்கு கூட்டிகிட்டு சந்தைக்கு போகிறது, பழக்கடைகளுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அப்படி போகும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், சின்ன சின்ன விஷயம், கேரட்னா கண்ணுக்கு நல்லது சத்து, நீங்கள் உங்களுக்கு தெரியலையா சந்தைக்கு போக போகிறீங்களா, நீங்கள் என்னென்ன காய் வாங்க போகிறீங்க லிஸ்ட்டு தமிழ் எழுதிக்கோங்க, அந்த காய் பற்றி தமிழ்லேயே நீங்கள் கூகுளில் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு ரொம்ப சாதாரண விஷயம், கீரை சாப்பிட்டா ரொம்ப சத்து, கேரட் சாப்பிட்டா ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லும் போது பிள்ளைகளுக்கு இது கேரட் சாப்பிடும் கண்ணுக்கு நல்லது நீ கலராயிரும், அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டே அதை வாங்கும்போது அந்த காய்கறிகளும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து மார்க்கெட் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பழக்கடைகள் கூட்டிகிட்டு போகிறது, பேங்க் கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் இந்த ஆசாரி வேலைகள் பார்ப்பாங்க மரக்கடைகள், அவங்க கிட்ட அங்கே கூட்டிகிட்டு போய் எப்படி ஒரு மரம் வந்து டேபிள் சேர் செய்கிறாங்க. நாங்கள் வந்து மயில் பார்க்க போகிறோன்னு 5:30 கிளம்புவோம், ஒரு 6 மணி போல் காரைக்குடி அவுட்டர் போகிறோன்னா அங்கே நிறைய மயில்கள் வரும், அங்கே போயிட்டு மயில் இறக்க பொறுக்கிட்டு வருவோம். சின்ன வயசில் நமக்கு ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் தெரியுமா, மயில் இறக்க புக்குக்குள்ளே வச்சு அதை குட்டி போடணும்னு. நான் 9th 10th படிக்கிற வரைக்கும் கூட குட்டி போட்டுச்சான்னு தரந்தெல்லாம் பார்த்துருக்கேன். நம்மளோட இன்னசென்ஸ் நம்ம குழந்தைங்க மிஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் எல்லார்கிட்டையும் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய விஷயம் நொங்க வண்டி. எல்லார் வீட்லேயும் முன்னாடிலாம் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பெரியடாடி கார் வச்சுருப்பாங்க, அந்த காரில் வந்து அம்பாசிடர் கார் இப்படி சுற்றி சுற்றி ஜன்னல் ஏற்றி இறங்கும். நான் ஒரு +1+2 வரும்போது எங்கள் டாடி பெரியடாடி வந்து அந்த ஜன்னல் இப்படி ஏற்றி இறக்குற மாதிரி கார். அதாவது உண்மையாகவே என்னோட ஏஜில் வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம், கார் வந்து ஜன்னல் ஸ்வங்கினி இறங்குது ஸ்வங்கினி ஏறுது, லிஃப்டில் ஏறி ஏறி இறங்கி நம்ம விளையாடி இருப்போம். நான்லாம் சின்ன வயசுல தான் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் ஹோட்டல்ஸ் கூப்பிட்டு போனால் அந்த லிஃப்டில் ஏறி விளையாடுறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். இப்போ எஸ்கலேட்டர் வந்துச்சு நிறைய வந்துச்சு தான், ஆனால் என்னோட இன்னசென்ஸ் வந்து அப்போ இந்த கார் ஜன்னல் ஏற்றி இறக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 3 வயசு 4 வயசு பசங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூட 15,000 14,000 கொடுத்து பொம்மை கார் வாங்கி கொடுக்குறோம். என்னோட வேண்டுகோள் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு பொம்மை கார் பொம்மை பைக்கு 3வது வீட்டில் இருக்குது நம்மளும் வாங்கி தரணும். பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி மணி வேல்யூ
கஷ்டம் நஷ்டம் அந்த விஷயத்துல புதுசா ஏறும் போது உழைச்சி சம்பாதிச்சு ஒரு கார் வாங்கணுன்ற ஆசை ஆம்பிஷன் எல்லாம் போயிடும். நான் வந்து முத முத நாங்க வாங்கியிருந்தது 800, அப்புறம் எஸ்டீம், அப்புறம் நாங்க வெண்டோ மாத்தும் போது அந்த கார்ல இந்த ஜெனல் ஏத்தி இருக்கிற கார் என் கைக்கு வந்துருச்சு. நான் சொன்னேன் எங்க பெரிய டாடி கார்ல நான் இதை பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு இன்னைக்கு இந்த ஹாப்பினஸ் அதை அச்சீவ் பண்ணுன்ற ஆம்பிஷன் இல்லாம போறது காரணம் சின்ன வயசுல அதோட வேல்யூ நம்ம அழிச்சிடணும். நான் சொல்றேன் எல்லார் வீட்லயும் நொங்கு வண்டி, நொங்கு ரெண்டு பக்கம் வாங்கிடும், நொங்கு இப்படி கட் பண்ணிட்டு ஒரு குச்சியை இந்த பக்கமும் இந்த பக்கமும் சொருகிட்டு ஒரு நீளமான குச்சியில உள்ள ஒரு யூமா சின்னதா ஒரு குழந்துட்டு இதுக்குள்ள சொருகிடணும் டைட்டா. இப்ப எல்லாம் நீங்க வேணா ஃபெவிகால் ஃபெவிஸ்டிக் நிறைய இருக்கு, நீங்க ஏதாச்சும் நீங்களே பிளாஸ்டிக்ல செஞ்சு தரத கூட செஞ்சுதாங்க. ஆனா நொங்கு வண்டி வாங்கிட்டு நீங்க வந்து அதை ஓட்டி யார் ஃபர்ஸ்ட் ஓட்டுறாங்க, நீங்க இப்ப நான் வந்து உங்களுக்கு நீங்க உங்க கணவர் உங்க குழந்தைங்க நான் மூணு பேர் சேர்ந்து நொங்கு வண்டி ஓட்டி அது டயர் சுத்துற மாதிரி சுத்தி ஓடும். அப்படி ஓடி விளையாடும் போது பிள்ளைகளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். நீங்க இதை பண்ணலாம், எங்க ஊர்லாம் கிராமத்துக்குலாம் போனீங்க, இப்ப லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போறீங்கன்னா அங்க ஆத்தங்கரை போறீங்கன்னா அங்க போய் விளையாடலாம், அங்க போய் சிப்பி பொறுக்கலாம், கூழாங்கல் பொறுக்கலாம், முத்து பொறுக்கலாம். என்ன சொல்றேன்னா இந்த கூழாங்கல் இந்த நண்டு பிடிக்கிறது இதெல்லாம் பண்றது என்ன பண்ணோம்னா இந்த கூழாங்கல்லாம் நாங்க பொறுக்கிட்டு வந்துட்டு இந்த அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட நிறைய அழகழகான கூழாங்கல் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க் வாங்கி தருவாங்க. அந்த கூழாங்கல் கழுவி போட்டு அதுல தண்ணி ஊத்தி அதுல ஃபிஷ் போட்டு நம்ம வளர்க்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் இப்ப சமீபத்துல கூட சிவர்மலையில ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன், சிவர்மலையில சாரி சிவர்மலையில என்ன படிச்சேன்னா லெனின் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு விளாடிமிர் லெனின் பத்தி சொல்றேன், என் வீட்டுக்கார் லெனின் பத்தி சொல்லல. விளாடிமிர் லெனின் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா சின்ன வயசா இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட போட்டு போயிட்டு வலை போட்டு பறவைகள் பிடிக்கிற பழக்கம் இருந்ததுதான். அந்த மாதிரி வலை போட்டு பறவைகள் அவர் பிடிக்கும் பொழுது ஒரு பறவைக்கு வந்து தீனி போட மறந்துட்டாரா அது வந்து இறந்து போச்சான். அவங்க அம்மா பயங்கரமா கோவப்பட்டாங்களாம், சம்மர் ஹாலிடேஸ் டைம்ல நீ இப்படி பண்ணி ஒரு பறவையை கொண்டுட்டு கடிஞ்சுக்கிட்டாங்களாம். அவர் அதை வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்து ஒவ்வொரு சம்மர் லீவ்லயும் அவங்க அம்மா கிட்ட நல்ல பேர் எடுத்து காசு ஏதாவது வேலை பார்த்து காசு வாங்கி அதுல பறவைகள் வாங்கி கூண்டுல இருந்து பறக்க விடுவாராம். அது வந்து அவருக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சான். இந்த வேல்யூஸ் எப்ப தெரியும் பிள்ளைகளுக்கு, எப்ப அவங்க இயற்கையோட அந்த விஷயங்களை அவங்க அனுபவிக்கிறாங்களோ, எப்ப வந்து ஒரு குரூப் பிளே ஒரு இன்சல்ட் ஒரு அவமானங்களை அவன் வந்து 5 வயசுல சந்திக்கலைன்னா 20 வயசுல வாழ்க்கையில சின்ன தோல்வி வந்தாலும் டிப்ரெஷன் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்னு போயிடும். வீடியோ கேம்ஸை விளையாடும் போது அவன் யாரோடையும் விளையாடல, அவங்க அவனை திருப்பி இன்சல்ட் பண்ண மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. நீங்க அந்த வேல்யூஸ் தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷத்துல விளையாடிட்டு போட்டோன்னு எதுவுமே விடாதீங்க. ஒரு 1 hour ஒரு 2 hours ஜாலிக்கு டிவி பார்க்கலாம், காமெடி பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், சிரிக்கலாம். பெரிய பிள்ளைங்க சின்ன சின்ன குக்கிங் ஒர்க்ஸ் தோசை ஊற்றுறதோ இல்லை பாத்திரம் விளக்குறதோ இல்லை ஒர்க்கிங் மதர்ஸ்னா ஷெல்ஸ் அடுக்கிறது வீடு கிளீன் பண்ணுறது இதெல்லாமே எல்லாருக்குமே பண்ண தெரியும். நைட்ல வந்து நம்ம ஷேடோ பிளேயிங், தோட்டம் போடுறது, தோட்டம் போடல நாங்கள் என்ன விளையாட்டு வைப்போனா 3 குழி அப்படின்னா மண்புழு பொறுக்கணும். மண்புழு யார் அவங்களோட குழியில நிறைய கவுண்ட் பண்ணி 10 மண்புழு போட்டு செடி நடுறாங்களோ அவங்களோட செடி சூப்பராக வரும்னு சொல்கிற மாதிரி டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றுறது. நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் பட்டம் விடுறதுலேருந்து பம்பரம் விடுறதுலேருந்து தீம் பார்க்ஸ் கூட்டிகிட்டு போகிறது. நான் சொன்னேன் தீம் பார்க்ஸ் வந்து என்னன்னாக்க அதாவது பேர்ட் சாங்க்ச்சுரி, அனிமல் சாங்க்ச்சுரி, அதே மாதிரி வண்டலூர் ஜூ அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போவாங்க இல்லையா. ரொம்ப கூட்டமான இடத்துல ரொம்ப கன்ஜஸ்டடான இடத்துல போகும்போது பிள்ளைகள் அந்த மாதிரி குளிக்க வச்சுருங்க. அதே மாதிரி நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் இப்போ அந்த வண்டர்லா அது சேம் அந்த மாதிரிலாம் போவாங்க. போயிட்டு வரும்போது அங்கே குளோரினேட்டட் வாட்டர் தான் இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிள்ளைகளை ஒரு தடவை சுத்தமான தண்ணியில் குளிக்க வச்சுருங்க. ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு முழுக்கை சட்டை போட்டு அனுப்புங்க. வெயில் பட்டு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. தண்ணி 3 லிட்டர் குடிக்கணும். பிள்ளைகளுக்கு காட்டன் ஷர்ட்ஸ் போடணும். இப்போ இளநீ தயிர் நொங்கு அதுக்கப்புறம் வந்துட்டு லெமனு வெள்ளரிக்காய் தர்பூசணி அந்த மாதிரிலாம் சாப்பிட போங்க. ஆனால் தர்பூசணி மட்டும் ரொம்ப வாய்ஸ் வந்து கட்டுக்குரலாக ஆயிடும். அப்புறம் ரொம்ப ஆக்சுவலி எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை உண்மையாகவே. ஆனால் அந்த டைம் சம்மரில் வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுப்பாங்க. எனக்கு தர்பூசணி மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன், கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். ஆனால் நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த வெயில் காலத்தில் இதெல்லாம் கொடுக்காதீங்க. ரொம்ப பிள்ளைகளுக்கு ஈஸியிலி டைஜஸ்டபிளாக கொடுங்க. பிள்ளைகள் போர் அடிக்குதுன்னு சொல்லாத அளவுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் கம்ப்ளீட் ஆக்குபை பண்ணிடுங்க. பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு டிவியோ இதுவோ தோணக்கூடாது. அந்த அளவுக்கு பிள்ளைகளை நம்ம ஆக்குபை பண்ணணும். நான் பார்ட் 2 கண்டிப்பாக போட்டே தீரணும். இதுக்கு நான் ஒரு ஒன்லி 1 போர்ஷன் ஆஃப் த இது சொல்லியிருக்கேன். பார்ட் 2 வந்து நாளைக்கே முடிஞ்சால் நான் போட்டுட்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே போகிறேன் இல்லை வெள்ளிக்கிழமை போகிறேன். நன்றி.